இடம் கோவை வஉசி பூங்கா. இத்தாலியில் நடைபெறவுள்ள சர்வதேச ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டிக்கு இந்தியாவில் 6 பேர் தேர்வாகியுள்ள நிலையில் கோவையில் 2 சிறுவர்கள் தேர்வாகி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் செப்டம்பர் 6 முதல் 20 வரை இத்தாலி நாட்டில் சர்வதேச ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டி நடைபெற உள்ளது. இதில் இந்தியா சார்பில் 6 பேர் பங்கேற்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் இருந்து 3 பேர் சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் விளையாட தேர்வாகியுள்ளது. அதில் கோவை துடியலூர் சேர்ந்த ஐஸ்வர்யா மற்றும் செல்வபுரத்தை சேர்ந்த கிஷோர் கிருஷ்ணா ஆகிய இருவரும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றதால் இருவரும் ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக ஐஸ்வர்யா மற்றும் கிஷோர் கிருஷ்ணா ஆகிய இருவரும் கோவை வஉசி பூங்கா அருகே உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து சிறுவர்கள் கூறும்போது கடந்த 12 ஆண்டுகளாக ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்று வருவதாகவும் ஏற்கனவே நடந்த தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் பதக்கங்கள் பெற்றுள்ளதால் தற்போது சர்வதேச அளவில் விளையாட தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் விளையாட கடுமையான பயிற்சி எடுத்து வருவதாகவும் ஆணைக்கட்டி மலைப்பகுதி சரிவான பகுதியில் கடும் பயிற்சி எடுத்து வருவதால் கண்டிப்பாக நாங்கள் தங்கப்பதக்கம் வெல்வோம் என நம்பிக்கை தெரிவித்தனர். நான் ஐஸ்வர்யா, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் 12 இயர்ஸாக ஸ்கேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் லாஸ்ட்டு 2022 தும்கூரில் நடந்த டவுனில் அப்படிங்கிற ஒரு ஸ்கேட்டிங் ஈவெண்ட்டில் நான் பிரான்ஸ் அடித்தேன். ஸோ அந்த பிரான்ஸ் மெடல்னால எனக்கு இன்டர்நேஷ்னலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் சண்டிகர் போய் அங்கே செலெக்ஷனில் செலக்ட் ஆகி இப்போ நாங்கள் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போகிறோம். வேர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் நாங்கள் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி தயாராகிட்ருக்கீங்க? இப்போ நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ரிங்கில் மட்டும் பண்ணாமல் ரிங்கில் மட்டும் பண்ணால் டவுனிலுக்கு செட் ஆகாது. ஏன்னா டவுனில் பார்த்தீங்கன்னா எஸ் பென்ஸ், ஹேர் பென் பென்ஸ் அந்த மாதிரி நிறைய பென்ஸ் வருது. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆனைக்கட்டி மலை அந்த மாதிரி மலைப்பகுதியில் போய் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு வேர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸில் நிறையா சான்சஸ் கிடைக்கும், மெடல் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஹோப்போடு போய்கிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இன்டர்நேஷ்னல் போக போகிறேன். ஐம் வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் இந்த லெவலுக்கு வந்ததுக்காக என்னோடய கோச்சஸ் அதாவது சங்கர் சார், தீபக் சார், கனிஷ்கா சார், அதுக்கப்புறம் தங்கம் சார் இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலேயும் என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து என்னை ஈவினிங் கூட்டிகிட்டு வருவாங்க விஓசி ரிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 3 பேர் போகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து 2 பேர் ப்ளஸ் சென்னையிலேருந்து 1. இந்தியாவிலேருந்தே மொத்தம் 6 பேர் தான் போகிறாங்க. ஸோ நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் செலக்ட் ஆகிருக்கோம்.
விளையாட்டு சம்மந்தமா அவங்க எங்களுக்கு இது வரைக்கும் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் விஓசி ரிங்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ இந்த ரிங் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ரிங், இது போட்டு கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப். ஸோ நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சிடிஎஸ்ஏக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு பேத்துக்குமே, நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாய் ஒருவன், என் பேர் கிஷோர். நான் வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னலில் போகிறேன். செப்டம்பர் இத்தாலியில் நடக்க போகிற ஈவெண்ட்டுக்கு நான் போகிறேன். லாஸ்ட் 12 இயர்ஸாக நான் ஸ்கேட் பண்ணிகிட்ருக்கேன். என் கோச் பேர் ராகுல் பாண்டியன். மொத்தம் 6 பேர் செலக்ட் இருக்கவங்க, 3 பேர் தமிழ்நாட்டிலேருந்து, 2 பேர் கேரளாவிலேருந்து, ஒரு பையன் மட்டும் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன்று 2 கேம்ப் இருக்குது. கேம்ப் 10 டேஸ் நடக்கும், ஒவ்வொரு கேம்ப் 10 டேஸ் நடக்கும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் செப்டம்பர் 5 நாங்கள் வந்து இத்தாலி கிளம்புற மாதிரிங்க. தேங்க்யூ. இன்டர்நேஷ்னல் கேமுக்கு போகிறீங்க, எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க? ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ராக்டிஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேம்ப்பில் வந்து மேபி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். இன்னும் 2 கேம்ப் இருக்குது. கேம்ப் நல்லா பண்ணிவிட்டு எங்கள் பெஸ்ட்டு நாங்கள் கொடுப்போம், கண்டிப்பாக மெடல் பிளேஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் போகிறாங்க, 3 பேரும் நல்லா பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் 2 பேர், நான் ஒருத்தன். நாங்கள் வந்து அதர் கேம்ஸ் டவுனில்ங்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். தேங்க்யூ.